அடுத்து பிரம்மாஸ், பிரம்மபுத்திரா, மாஸ்கோ ரெண்டு நதிகள். ஏன்னா இந்தியாவில் பிரம்மாஸ் ஏவுகணைக்கான ஏவுகணைகளை வாங்க பிலிப்பைன்ஸு, வியட்நாம், மலேசியா, இந்தோனேஷியா, ஐக்கிய அரபு எமிரேடு, சவுதி அரேபியா, தென்னாப்பிரிக்கா உள்ள பல்வேறு நாடுகள் விருப்பம் தெரிவித்துள்ளன. இதன்படி 2025 ஆண்டுக்குள் பிரம்மாஸ் ஏவுகணை ஏற்றுமதி மூலம் 41,500 கோடி வருவாய் இலக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து திட்டமிட்டுள்ளது. பிரம்மாஸ் இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து சூப்பர்சோனிக் ஏவுகணை தயாரிக்க 98 ஆண்டு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவின் பிரம்மபுத்திரா நதி, ரஷ்யாவின் மாஸ்கோ நதி, இந்த ரெண்டையும் இணைச்சதுதான் என்னென்னா பிரம்மாஸ். இந்தியாவை பொறுத்தவரைக்கும் படைப்பின் கடவுளான பிரம்மனின் வலிமை மிக்க ஆயுதமான பிரம்மாஸ் திட்டத்தை கொண்டுள்ளது. 2001 ஆண்டில் ஒடிசாவில் பிரம்மாஸ் ஏவுகணை முதல் முறையாக வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது. இதன் பிறகு நீர், நிலம், வான்பரப்பு இருந்து ஏவும் வகையில் பிரம்மாஸ் ஏவுகணைகள் உருவாக்கப்பட்டன. பின்னர் முப்படைகளும் பிரம்மாஸ் சேர்க்கப்பட்டது. தற்போது பிரம்மாஸ் ஏவுகணைகளில் நீர்மூழ்கிகள், போர்க்கப்பல்கள், போர் விமானங்கள் நிலத்திலிருந்து ஏவும் முறை கொண்டு வந்துள்ளார்கள். இது உலகின் அதிவேக சூப்பர்சோனிக் ஏவுகணையாகும். 28 அடி நீளம், 2 அடி விட்டம், 3000 கிலோ எடை கொண்ட பிரம்மாஸ் ஏவுகணை ஒளியை விட 3 மடங்கு வேகத்தில் சிறி பாயக்கூடியது. ஏன்னா இந்த ஏவுகணையின் வேகம், பாயும் தொலைவு தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருகிறது. 2017 ஆண்டு நடத்தப்பட்ட சோதனையின் போது பிரம்மாஸ் ஏவுகணை 450 கிலோமீட்டர் தொலைவு வரை பாய்ந்து இலக்கை அட்டாக் பண்ணிச்சு. புதிய உற்பத்தி ஆலை, இப்போ பிரம்மாஸ் ஏவுகணை உற்பத்தி பண்ண புதிய உற்பத்தி ஆலை, இந்தியா ரஷ்யா இணைந்து உருவாக்கிய பிரம்மாஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் தலைமையகம் டெல்லியில் உள்ளது. இதன் உற்பத்தி ஆலை ஹைதராபாத்தில் உள்ளது. உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய இடம் வந்து திருவனந்தபுரத்தில் உள்ளது. புதிதாக உத்தரப்பிரதேச லக்னோவில் 300 கோடி செலவில் 80 ஹெக்டேர் பரப்பளவில் பிரம்மாஸ் உற்பத்தி ஆலை கட்டப்பட்டு வருகிறது. 2024 ஆண்டில் புதிய ஆலை திறக்கப்பட திட்டமிட்டுள்ளது. இந்த ஆலை செயல்பாட்டுக்கு வந்த பிறகு ஆண்டுதோறும் 100 பிரம்மாஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணைகள் தயாரிக்க முடியும். இப்போ இந்த புதுசாக பிரம்மாஸ் ஏவுகணை எடையை வந்து குறைச்சிருக்காங்க. பிரம்மாஸின் அடுத்த தலைமுறை ஏவுகணை பிரம்மாஸ் என்ஜி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஏன்னா இதில் வந்து இந்த ஏவுகணையில் வந்து எடை வந்து பாதியாக குறைக்கப்படுகிறது. தற்போது நிலம், போர்க்கப்பலிலிருந்து ஏவப்படும் பிரம்மாஸின் எடை 3000 கிலோவாகவும் போர் விமானத்திலிருந்து ஏவப்படும் எடை வந்து 2500 கிலோவாகவும் உள்ளது. பிரம்மாஸ் 2K அதான் இப்போ ரெண்டாவது ஜென்ரேஷன். ஏன்னா புதிதாக தயாரிக்கப்படும் பிரம்மாஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஏவுகணையின் எடை எவ்வளோ கேட்டீங்கன்னா 1330 கிலோவாக இருக்கும். இதன் மூலம் போர் விமானங்களிலிருந்து மிக எளிதாக ஏவ முடியும். அடுத்த ஆண்டு இறுதி 2024 ஆண்டு தொடக்கத்தில் பிரம்மாஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஏவுகணையின் உற்பத்தி தொடங்கப்பட உள்ளது. புதிய ஹைப்பர்சானிக் ஏவுகணைக்கு பிரம்மாஸ் 2K என்று பெயர் வைங்க. K4 அப்துல் கலாம் பெயர். இந்த ஏவுகணை 9,000 கிலோமீட்டர் வேகத்தில் சீரிபாயும், 1,000 கிலோமீட்டர் முதல் 1,500 கிலோமீட்டர் வரையான இலக்கை தாக்கி அளிக்கும். 500 கிலோ வரையிலான வெடிகுண்டுகளை சுமந்து செல்லும். இது வந்து 2024 சோதனை நடத்தப்படும்.